எப்படி அந்த ஒரு சாஸ்திரங்கள் அந்த மாதிரி விஷயத்துல பழக்கங்கள் லௌகீகமாக படிக்கக்கூடிய இடங்கள் வேற வேற இடம் திருச்சி தில்லி அது மாதிரி வேற வேற ஊரா இருந்தாலும் சம்ஸ்கிருத பாஷை என்ன வேதங்கள்லாம் என்ன இப்போ சொல்லிட்டு இருந்தார் கைலாசநாதர் கோவிலுக்கு நிறைய வக்கீல்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சோன்னு சொன்னார். அந்த கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கு. அதனுடைய கண்டினியூட்டி அதாவது அங்கே சம்பந்தப்பட்ட ராஜாக்கள் கம்போடியாவேன்னு சொன்னார். அதான் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறோம், ஹிஸ்ட்ரி ஹெரிட்டேஜ் அந்த ரெண்டும் சொன்னால் தான் நாம் இன்னும் இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக என்ன செய்யணும். அதேமாதிரி இந்த ஹைகோர்ட்டில் இந்த சிம்பிள்லாம் இருக்குது, யானை சர்ப்பம் இப்போ ஹம்சம் அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அங்கே ஒரு சிவன் கோவில் இருந்தது, வாட்டர் லெவல் சி லெவல் அதுக்கெல்லாம் இந்த குறியீடு. இப்போ இந்த திருப்புடையை மருந்தூர் போயிருந்தோம் திருநெல்வேலி, அங்கே வெள்ளம் வந்தது, இது வரைக்கும் வெள்ளம் வந்தது இந்த வருஷம், இது வரைக்கும் வெள்ளம் வந்தது இந்த வருஷத்தில் அப்படின்னு எதுவும் அடையாளம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி இவர் வந்து இந்த ஹைகோர்ட்டில் இது மாதிரி சமுத்திரத்தினுடைய அளவு பூமியினுடைய அளவு சீலவர் அப்படின்லாம் கைலாசநாதர் கோவில் நிறைய பேர் அழைச்சின்னு போயிட்டு வந்திருக்கார். பட்டை லிங்கம் அங்கே 16 பட்டை 12 பட்டை காஞ்சிபுரம் அந்த லிங்கம் வந்து பல்லவம் பல்லவலிங்கம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பல் மூலமாக அதாவது புஸ்தகங்கள் மூலமாக சிலது தெரியப்படுத்தியிருக்க, சிலது புஸ்தகத்தில் இருக்கிற விஷயத்தை சிற்பமாக்கி நமக்கு தெரியப்படுத்தியிருக்க. இப்போ கூட வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார், விஐபி வந்தார், அவருக்கு கூட இது கொடுத்த வச்சது இருக்கு. வைகுண்டநாதர் பெருமாள் கோவில் இருக்கு, அங்கே இருந்து வெளிநாட்டிலேருந்து பக்கத்து கண்ட்ரியிலேருந்து வந்த டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிற்பம் இருந்தது வைகுண்ட பெருமாள் கோவிலில், அது கூட கொடுத்தோம் ஒரு இதுக்காக சைன யாத்ரீகர் படங்களுக்காக. இதெல்லாம் என்னென்ன நம்மளுடைய இதெல்லாம் தான் தேசத்தினுடைய புராதன வைபவத்தை காண்பிக்கக்கூடிய அடையாளங்கள். நம்ம நம்புகிறோங்கிறது வேற, நம்புகிறோம் அனுசரிக்கிறோங்கிறது வேற, ஆனால் நம்ம வைக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுறோம். நாம் நம்புறதுக்கு தாத்தா சொல்கிறதே போகிறோம், புஸ்தகங்கள் இருக்கிறதே போகிறோம், மற்றவாளை நம்ப வைக்கிறோம்னாலும் அல்லது நம்ம ஜனங்களே அவ வந்து இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லாத போது நம்ம பையங்களுக்கு அது அது மூலமாக சொல்லி கொடுக்க முடியாது. அதுக்காகத்தான் இப்போ 10 புஸ்தகம் போட்டிருக்கு பரிவாக சொல்லி இன்ஸ்கிரிப்ஷன்லாம் அந்த காலத்தில் வாழி ஆரம்பித்தேன். உட்டங்கித வித்யாரண்ய ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து உட்டங்கணம்னா செதுக்கணம் மாதிரி கல்வெட்டு புஸ்தகங்கள்லாம் 1980s பெரியவாலே ஆரம்பித்தது. இப்போ 10 புஸ்தகங்கள் நேபாள் இந்தோனேஷியா எங்கெல்லாம் கல்வெட்டு இருக்கோ சம்ஸ்கிருத பாஷையில் அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட அந்த புஸ்தகங்கள்லாம் போட்டுருக்கேன். ஒரிசா கலிங்கா பெங்கால் எல்லா ஊர்லேயும் இருக்கிற சம்ஸ்கிருத கல்வெட்டெல்லாம் யூத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குது, இது மாதிரி நல்ல விஷயங்களை அடிக்கடி மாதம் மாதம் ஒரு மீட்டிங் கூட கோவில் காய்ச்சிக்கு போகிற மாதிரி நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லி என்ன முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கேயே இது இல்லை. அதெல்லாம் வரும்போது இது மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லித்தரலாம். சௌந்தர்யலகரி வெள்ளுவர், சிவானந்தலகரி வெள்ளுவர், ஒரு தடவை காளிதாசர், ஒரு தடவை வால்மீகி, அது மாதிரி ஒவ்வொரு கவி என்னெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ராஜாக்கள் பிறப்பிலையும் நல்ல காரியங்கள் இது நடந்திருக்கு. இப்போ அதில் கொள்ளூர் பக்கத்தில் மண்டகுளத்தூர் ஊரு அங்கே 100 வருஷமாக சங்கர் ஜெயந்தி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயும் கிராமத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். வள்ளூர்னு ஒரு ஊர், அங்கே திருப்பதியிலேருந்து திருவண்ணாமலைக்கு வரவாளுக்காக யாத்ரி நிவாஸ் அப்படின்னு வச்சு கிராமங்களெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வேறு ஏதோ ஒரு ஊர் போயிருந்தோம் வாலாஜாப்பேட்டை பக்கத்தில்,
அங்கே உள்ள கோவில் இருக்கும் போட்டிருக்கு, ஒரு தோப்பு இருக்கு, அங்கே தோண்டி பார்த்தா கோவில் ஏதோ விக்கிரகம் கிடச்சிருந்தா தேடி பார்த்தா பழைய கோவிலெல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிராமங்கள் போனால் எல்லாம் தெரியும் இந்த விஷயங்கள்லாம். வேத பாடசாலை, இங்கே நாட்டார் தெருன்னு ஒரு தெரு, நாட்டார் தெருன்னு ஒரு பல நாட்டு ராகுன்னு எழுதிப்பாங்க, அதனால் அந்த நாட்டார் தெருன்னு ஒரு தெரு. இதெல்லாம் வேத பாடசாலை அங்கேயும் நடந்துட்டுருக்கு, எஜுர்வேத பாடசாலை நடத்திட்டு. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் பாராயணம், அதுவும் விசேஷமாக பண்ணுறாங்க. சந்திர சாஸ்திரம் இல்லை எங்கே போய் படிக்கணுமா, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சு.